தென்பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். சிலப்பதிகாரம் ஒரு சிந்தனை எனும் இந்த தொடர் பயணத்தில் இன்றைய தினம் கண்ணகியார் கோவலனுடைய திருமணம். இந்த திருமணத்திற்கு இரு வீட்டார் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என முதலிலே வரவேற்கிறேன். நம்மளுடைய தேசத்தின் அச்சாணியே இல்லறம், பாரத தேசத்தின் ஒரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டால் குடும்ப வாழ்வு என்பதுதான். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல என்று நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையிலே ரெண்டு விதமான வாழ்க்கை உண்டு. ஒன்று இல்லற வாழ்க்கை, இன்னொன்று துறவர வாழ்க்கை. ஒரு கல்யாணம் ஆனவர்கிட்ட போய், கல்யாணம் ஆன புதுசுல கிடையாது, கல்யாணம் ஆகி ஒரு 20-25 வருஷம் கழிச்சு, ஐயா கல்யாணம் பண்றது நல்லதா அல்லது துறவியா போறது நல்லதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்வார்? நல்லா வாழ்ந்தவர் கல்யாணம் பண்றது தாங்க நல்லதுன்னு சொல்லுவார். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சாமியாரா போய் சௌக்கியமா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல என்று சொன்னவர் ஔவையார். ஔவை ஒரு துறவி. துறவி இல்லறத்தின் மேன்மையை பற்றி பேசுகிறார் என்று சொன்னார். அந்த இல்லறத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் எந்த விஷயம் அல்லது எந்த விடயம் வந்து மிக உயர்ந்த அறமாக இருக்க முடியும், அதற்காகத்தான் அதற்கு இல் அறம் என்றே அதற்கு பெயர் வைத்தார்கள். வள்ளுவர் பெருந்தகை கூட பல இடங்களில் இந்த திருமணத்தை பற்றி, இல்லற வாழ்க்கையை பற்றி பெருமையாக பேசுகிறார். குறிப்பாக ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும் போது வள்ளுவர் பெருந்தகை எப்படி அறிமுகம் செய்கிறார் தெரியுமா? அந்த பெண்ணுக்கு எக்கச்சக்கமான பெயர்கள் உண்டு. மாதர்னு சொல்லலாம், மங்கைன்னு சொல்லலாம், மடந்தை அப்படின்னு சொல்லலாம், அறிவைன்னு சொல்லலாம், இப்படி பல வார்த்தைகளால அந்த பெண்ணை குறிப்பிடலாம். ஆனால் ஐயன் வள்ளுவனும் இதில் எதையுமே பயன்படுத்தவில்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வாழ்க்கை துணை நலம் அப்படின்னார். பெண்ணுக்கு அவர் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, வாழ்க்கை துணை நலம், இந்த வாழ்க்கைக்கு துணை செய்து நலத்தை தருபவள் இவள் தான். மங்களம் என்ப மனை மாற்றி மற்றதன் நங்கலம் நன்மக்கட் பேரு அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் பெண்ணை விட அந்த மங்களத்தை தருபவள் வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு மிக அழகாக பதிவிடுகிறார் ஐயன் வள்ளுவன். கல்யாணம் ஏங்க பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன என்ன சொல்லுவாங்க? என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வியை அங்க கேட்கறீங்க? எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா பண்ணாரு, எங்க தாத்தா பண்ணாரு, எங்க அம்மா பண்ணாங்க, எங்க பாட்டி பண்ணாங்க, எங்க சித்தப்பா பண்ணாங்க, எங்க பெரியப்பா பண்ணாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க ஏங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா பலருக்கும் கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் இருக்குமா? இருக்காது. ஆனா என் வள்ளுவன் இந்த கேள்விக்கு மிக அழகாக குறிப்பிடுகிறார், ஒருவர் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கும் பொருட்டுங்கிறாங்க. எங்க ஒருத்தர் வீட்டுக்கு வரணும், அவங்களை உபசரிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆனா ஆதியில தமிழ் சமூகத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ தனியாக இருந்தாலும் யாரும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. உணவுக்கோ அல்லது எந்த சான்றோர்களோ எந்த விருந்துக்கோ போக மாட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறமாகிய நல்லறத்தை நடத்தினால் மட்டும்தான் அங்க பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், துறவிகள், பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் வந்து அங்கே உணவுண்டு தங்கி அவர்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு போவார்கள். அதனால்தான் அவர் சொன்னார், இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒரு விருந்து என்பதே வேளாண்மைக்கு நிகராக குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். அந்த இல்லறத்தின் மேன்மை என்ன என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டுதான் நம்ம எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த காதலுக்காகவோ அல்லது தங்களுடைய அந்த வம்சத்தை வளர்க்க வேண்டும், பேர் சொல்ல பிள்ளை என்பதற்காகவோ திருமணம் கிடையாது. விருந்தோம்பல் பொருட்டே திருமணம் செய்யப்படுகிறது நம்மளுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை. அப்படி கண்ணகிக்கும் கோவலனுக்கும் எப்படி திருமணம் நடக்கிறது? கண்ணகியாருடைய தந்தையும் கோவலனுடைய தந்தையும் அவங்க இரு வீட்டாரும் என்ன பண்றாங்க, ஒரு நல்ல நாள்ல அவர்களுக்கு நிச்சயம் செய்து ஒரு திருமண நாள் குறித்து அவர்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இரு பெரும் குறவரும் ஒரு பெரு நன்னாளில் மன அணி காணும் மகிழ்ந்தனர் அப்படிங்கிறார் இளங்கோவடிகள். இருவரும் இரு வீட்டாரும் பேசி திருமணம் நிச்சயிக்கிறார்கள். இப்ப திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை வைக்கணும், எல்லாருக்கும் போய் சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஊர் நான் இப்ப நம்ம வீட்டுல கல்யாணம் நம்ம எடுத்துக்கிட்டாங்களா, நம்ம பக்கம் தாய் வீட்டு சொந்தம், தந்தை வீட்டு தாய் வீட்டு சொந்தம், தந்தை வீட்டு சொந்தம், அதே போல பெண் பக்கம் அவங்க தாய் வீட்டு சொந்தம், தந்தை வீட்டு சொந்தம்னு நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்று பலர் இருப்பாங்க.
கிட்டத்தட்ட போனா ஒரு 1000 to 2000 பேர் வரைக்கும் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசா கல்யாணம் பண்ணா கூட ஒரு 2000 பேர் வரைக்கும் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை வைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய நவயுகம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயே ஒருத்தருக்கு போய் பத்திரிகை வச்சுட்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அத்தனை இத்தனை பேரை கூப்பிடணும் அப்படின்னும் போது இங்க கண்ணகி கோவலன் கல்யாணத்துல அந்த பூம்புகார் நகரத்துல இருக்க அத்தனை பேரையுமே கூப்பிடணும். இப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் இவங்க போய் கூப்பிடலாம். அது எப்பேற்பட்ட திருமணம் நடந்தது, அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு யானையை மிக அழகாக அலங்காரம் செய்து அந்த யானையின் பிடரி மேலே நன்றாக அலங்காரம் செய்த இரண்டு பெண்களை உட்கார வச்சாங்களாம். அவங்க கிட்ட முரசு கொட்டி முரசு கொடுத்து நீங்க போய் முரசு அறிந்து எல்லோருக்கும் இந்த திருமண நாளையும் திருமணம் யாருக்கும் யாருக்கும் நடக்க போகுதுங்கிற திருமண செய்தியையும் நீங்க போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படி யானை மீது யானையின் பிடரி மீது அமர்ந்த பெண்கள் சென்றுதான் கண்ணகி கோவலன் திருமணத்தையே பூம்புகார் நகரத்து மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல இருந்து நாம ஒரு விஷயம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பெண்கள் வந்து சடங்கான வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது அப்படிங்கிற இந்த பழமையான சிந்தனை எல்லாம் ஆதி தமிழ் சமூகத்துல கிடையாதுங்க. இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான சிந்தனை எல்லாம் அப்ப கிடையாதுங்க. அதனாலதான் பாருங்க ஒரு பெண்ணை நல்ல அலங்காரம் செய்த பெண் போய் இந்த செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு வருகிறாள் என்று சொன்னால் அந்த காலகட்டத்துல சமுதாய வளர்ச்சி சமுதாயம் அப்படிங்கிறது மிக அழகாக இருந்தது, மிக நன்றாக இருந்தது. பெண்கள்லாம் அவ்வளவு அவுட் ஸ்போக்கன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவ்வளவு சுதந்திரமாக இருந்ததுனால்தான் பெண்கள் போய் அறிவித்திருக்கிறார்கள் கண்ணகியினுடைய திருமணத்தை பற்றி. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தை பற்றி அறிவித்து விட்டு வந்தார்கள். அந்த குறித்த நாள் அந்த முகூர்த்த நாள் என்பது வந்தது. வந்த அன்னைக்கு அவங்களுடைய அந்த வரவேற்பு அந்த ஊர்வலம் கல்யாண ஊர்வலம் தொடங்குகிறது. எப்படி தொடங்குகிறது அப்படின்னா முரசு அதிர்கிறது, மக்களை மத்தளங்களை கொட்டுகிறார்கள், சங்கு ஒலிக்கிறது, வெண்கொடைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஊர்வலமா போகுது, ஒரு பக்கம் யானை ஊர்வலமா போகுது. யார் கல்யாணத்துலன்னா இது ஏதோ மன்னன் வீட்டு திருமணம் கிடையாது, சாதாரண குடிமகன் வீட்டு திருமணம் தான். நமக்கு எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஏக்கமா இருக்குல்ல, ஒரு சாதாரண குடிமகன் வீட்டு திருமணம் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்குங்க. அப்ப நாம எல்லாம் அவ்வளவு வளமையாக இருந்தோம். இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு தோணும் என்னன்னா சே நாம ஏன் அந்த காலகட்டத்துல பிறந்திருக்க கூடாதா, இப்படி ஒரு வளமையான வாழ்க்கையை வந்து நாம ஏன் ஒரு சமூகமே ஒரு தனி மனிதன் வளமையான வாழ்க்கையை காண்பது என்பது வேறு, ஒரு சமூகமாக சேர்ந்து ஒருத்தர் வந்து அந்த வளமையான வாழ்க்கையை பார்ப்பது என்பது அவ்வளவு மகிழ்வாக இருக்கும். அது போல சாதாரண குடிமகன் வீட்டு திருமணமே இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது. இன்னைக்கு நடக்கிற கல்யாணம் எல்லாம் என்ன மாத்திரங்க, அந்த காலகட்டத்துல கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடக்காத கல்யாணமா அதுவா இன்னைக்கெல்லாம் நடந்துடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஊர்வலம் போதான் ஒரு பக்கம். இந்த ஊர்வலம் போகிற வேலையிலே கண்ணகிக்கு அணிவிக்கப்படும் மங்கள அணி, திருமணத்தன்று கோவலன் கையால் அணிவிக்கக்கூடிய அந்த மங்கள அணியுமே ஊர்வலமாக எடுத்துட்டு போறாங்களாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான், கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமும் கூட. இதை என்ன சொல்கிறார்கள் இந்த மங்கள அணியை பற்றி பலரும் இதை வந்து தாலிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு 2000 to 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாலி கட்டும் வழக்கம் எல்லாம் கிடையாது, அதனால அது தாலியாக இருக்க வாய்ப்பு இல்லை, மெட்டியாக வேணாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மங்கள அணி என்பது அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. ஒரு சாரர் அதை வந்து வளையல் அப்படின்னு கூட சொல்றாங்க. சில ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து அதில் வந்து வளையலா கூட இருக்கலாம் அப்படின்னு யாருமே இதுதான் அப்படின்னு வந்துட்டு முடிவாக சொல்லவில்லை. தாலியாக இருக்கலாம், மெட்டியாக இருக்கலாம், அல்லது வந்து கையில் அணியக்கூடிய அந்த பொத்தொடின்னு சொல்லக்கூடிய அந்த வளையலாகவும் இருக்கலாம் அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் இருக்கு. அந்த ஆராய்ச்சிக்குள்ளலாம் நம்ம போக வேணாம். மங்கள அணி அவ்வளவுதான், மங்கள அணி அங்க வந்து வளம் வந்தது, அது எதுவா வேணா இருக்கலாம், மங்கள அணி வளம் வந்தது. அந்த திருமண மண்டபம் எப்படி இருந்தது அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்து இளங்கோவடிகள் நமக்கு சொல்ற திருமண மண்டபம் வைரமணி நிறைந்த தூண்கள் நிறைந்த மண்டபமாக இருந்ததாம் அந்த மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள மாலைகள் மலர் மாலைகள் தொங்க விடப்பட்டிருந்தன. அந்த விதானம்னு சொல்லுவோம் பாருங்க, இப்ப மண்டபத்துக்குள்ள போறோம்னா அந்த மேல் விதானம் அப்படின்னு கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல் விதானம் ரொம்ப அழகா வந்து அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். அது போல இந்த மண்டபத்துக்குள்ள மேல் விதானம் அமைச்சிருக்கிறாங்க. எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல சுத்தமான நீல நிற பட்டு, நீல நிற பட்டை தான் மேல் விதானமாக அமைத்திருக்கிறார்கள். அந்த நீல நிற பட்டாடையை மேல் விதானமாக அமைத்து விட்டு முத்து பந்தல் முத்துக்களை வரிசையாக தொங்க விட்டு இருக்கிறார்கள். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இரவு நேரத்திலே
அந்த வானத்தில் எப்படி வந்து அந்த நட்சத்திரங்கள் தொங்கி ஒளி வீசுமோ அது போல இருக்கிறதாம் இந்த நீலப்பட்டில் இந்த முத்துப்பந்தல் அமைத்த அந்த விதம். அத்தனை அவ்வளவு அழகாக அந்த மண்டபம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்துக்குள்ளதான் இந்த திருமணம் ஊர்வலம் முழுக்க போய் உள்ள எல்லோரும் போய் சேர்கிறார்கள். சேர்ந்த பிறகு கண்ணகிக்கும் கோவலனுக்குமான இந்த திருமண சடங்குகள் எல்லாம் நடக்கிறது. வானத்தில் ஒளி வீசக்கூடிய அந்த நட்சத்திரங்களில் மிக மிக திறம் வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த அருந்ததி கற்பில் சிறந்த அந்த அருந்ததியின் திறத்தை ஒத்த திற கொண்டவளான கண்ணகியின் திருக்கரத்தை பற்றி கோவலன் தீவலம் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாமுது பார்ப்பான் மறை வழி காட்ட தீவலம் செய்தார்கள் அப்படின்னு, அதாவது வயதில் மூத்த ஒரு அந்தனர் மறை வழி காட்ட அவர்கள் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் என்பது மிக அழகாக நடைபெறுகிறது. அந்த காட்சியை காணக்கூடிய அத்தனை பேர்களுடைய கண்களும் எப்பேற்பட்ட தவம் செய்த கண்கள் அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு அழகாக ஒரு திருமணம் நடக்குமா அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு இல்ல நேற்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்குமான்னு நடந்திருக்கு. இளங்கோவடிகள் தன்னுடைய பயணமாக இது ஏதோ சாத்தனார் சொல்ல இளங்கோவடிகள் கேட்டுட்டு அப்படியே எழுதலைங்க. சிலப்பதிகாரத்தை அவர் பயணத்தை மேற்கொள்கிறார். கண்ணகியினுடைய அந்த அடிச்சுவட்டை தேடி பூம்புகார் நகரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையெல்லாம் என்ன என்பதை பார்த்து கேட்டுதான் பதிவு செய்கிறார் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில். ஏதோ கேட்டாரு எழுதினாருன்னு அவருடைய கற்பனையில் அவர் எதையுமே புனையவில்லை. நேராக சென்று பார்த்து அந்த வளத்தை எல்லாம் கொண்டு வந்து நமக்காக இந்த சிலப்பதிகாரத்தின் கண்ணகி கோவலன் திருமணம் மூலம் நமக்கு காட்டுகிறார் எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளவு அழகாக அந்த திருமணம் நடந்தது என்பதை. கண்ணகி கோவலனுடைய திருமணம் எப்பொழுது நடந்தது, எந்த நாளில் நடந்தது என்பதை கூட மிக அழகாக குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். வான்மதியானது சகடனையும் வேளையில் அப்படிங்கிறார். அதாவது வானத்திலே உழவக்கூடிய சந்திரதேவன் சகடுன்னு சொன்னா ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தமிழில் சகடு அப்படின்னு பொருள். அந்த சகடனையும் வேளையில், அதாவது ஒரு வளர்ப்பிறையிலே வரக்கூடிய ஒரு ரோஹிணி நட்சத்திர நன்னாளில் தான் இவர்களுடைய திருமணம் என்பது நடந்திருக்கிறது. இது சிலப்பதிகாரத்தின் இந்த இடத்தின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. ஆனால் எந்த மாதம் அப்படின்னு குறிப்பு சிலப்பதிகாரத்தில் கிடையாது. ஆக அவர்களுடைய திருமணம் நடந்தது ஒரு வளர்ப்பிறையிலே வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தன்று. இவ்வளவு சிறப்பா நடக்கக்கூடிய அந்த கண்ணகி கோவலன் கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் அந்த கல்யாணத்துல நடந்தது அப்படிங்கிறதையும் இளங்கோ வந்து பதியறதுக்கு தவறல்ல சொல்றாரு பாருங்க. விரையினர் மலரினர் மலரினர் விலங்கு மேனியர் உரையினர் பாட்டினர் ஒசிந்து நோக்கினர் அப்படிங்கிற நல்ல நறுமண விரைகளை கொண்டு வந்தார்கள் சிலர். சிலர் வந்து நல்ல என்ன சொல்றது சுண்ண பொடி, நல்ல சாந்து பொடி, நறுமணம் மிகுந்த சாந்து பொடியை நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. நல்ல மலர் மாலைகள், வாசனை மிகுந்த மலர் மாலைகளை சிலர் கொண்டு வந்தாங்க. நல்ல சில பேர் ஆடை ஆபரணங்கள்லாம் நல்லபடியாக விலங்கு மேனியர் தான் சொல்றாரு, விலங்கு மேனியோடு ஆடை ஆபரணங்களோடு வந்தாங்க. பொதுவாகவே ஒரு கல்யாணம் நடக்குது, நம்ம கல்யாணத்துக்கு போறோம்னா வெறுங்கையோட போக மாட்டோம். அந்த மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ மணமக்களுக்கோ நம்ம வந்துட்டு பரிசு பொருள் கொண்டு போவோம். இந்த வழக்கம் வந்து ஆதியிலிருந்தே இருந்திருக்கு, 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு பாருங்க. யாரும் போனவங்க சும்மா போல வெறுங்கையோட போல நல்ல நறுமண விரைகள் கொண்டு போனாங்க. இந்த உடல் பூச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த சந்தனம் அல்லது வந்து சுண்ணப்பொடி சாந்த பொடி இதெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க பரிசாக கொடுக்கறதுக்கு. இது மட்டுமா கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது, நல்ல விளக்குகள் விளக்குகளை கொண்டு போய் சிலர் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. சிலர் கலங்கள் பாத்திரங்கள் கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கும் இப்போல இருந்து சரியா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருமணம் கல்யாணம் நடக்குது அப்படின்னா பாத்திரங்களை பரிசு பொருளாக கொடுக்கறது வழக்கமாகவே தான் இருந்திருக்கு. இன்னைக்குதான் அதெல்லாம் வழக்கொழிந்து போச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அப்படிதாங்க இருக்கு. நல்ல கலங்களை கொண்டு சிலர் போனாங்க, சில பேர் பேசிட்டு இருந்தாங்க, சிலர் பாடிட்டு இருந்தாங்க, சிலர் ஓரக்கண்ணால பார்த்து பார்த்து இந்த மணமகனையும் மணமக்களையும் பார்த்து ஏதோ வெக்கமா பேசி சிரிச்சுக்கிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நேரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. அதை வந்து மிக அழகாக பதிவிடுகிறார் இளங்கோவடிகிறார். அதாவது உரையினர் பேசிட்டு இருந்தாங்க, சிலர் பாட்டினர் நிறைய பேர் பாடிக்கிட்டு இருந்தாங்க, ஒசிந்து நோக்கினர் ஓரக்கண்ணால பார்த்து பார்த்து மணமக்களை பார்த்து பார்த்து ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். இந்த கல்யாணம் எவ்வளவு அழகாக நடந்திருந்தால் இதெல்லாம் பதிவு பண்ணுகிறார் பாருங்கள். இது மட்டுமா கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது, நல்ல நிறை குடம் நிறைந்த அந்த முளைப்பாளிகைகள்லாம் கொண்டு போயிருக்காங்க கல்யாணத்துக்கு. இது வந்து இது ஏன் கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான செய்தி வந்து சிலப்பதிகாரத்துல கிடையாது. இதை கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு கிடையாது, இது கொண்டு போனாங்கன்னு மட்டும்தான் இருக்கு.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு காப்பியம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு சொல்லிய பகுதி சொல்லாத பகுதின்னு இருக்கும். சொல்லாத பகுதி எதுனா புலவர்கள் நம்மளுடைய கற்பனைக்காக விடுவது, அது போல இது வந்து சொல்லாத பகுதி தான். ஏன் கொண்டு எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே தவிர்த்து எதுக்காக கொண்டு போனாங்கன்னு சொல்லல. அது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கே இளங்கோவடிகள் வந்து விட்டுட்டார், நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க எதுக்காக எடுத்து போயிருப்பாங்க அப்படின்னு. என்னுடைய இந்த சிற்றறிவு கேட்டி வரை நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு திருமணத்துக்கு போகும்போது பரிசு பொருள் கொண்டு போலனா என்ன கொண்டு போவாங்கன்னா மலர்ச்செண்டு, ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர்ச்செண்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாலிகை என்பது மலர்ச்செண்டாக இருந்திருக்கலாம், அது வந்து ஒரு பொக்கே மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா எப்படி இந்த பாலிகை குடம் நிறைந்து வழிந்து நிரம்பி இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாழ்க்கையும் வளத்தோடு சிறப்போடு அழகோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் முளைப்பாலிகை கொடுத்திருக்கிறாங்க. முளைப்பாலிகைன்னா சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது. இந்த ஆடி மாசத்துல இந்த அம்மன் கோயில் எல்லாம் முளைப்பாலிகை உற்சவமே தனியா நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வந்து முளைகட்டு உற்சவம் தனியாவே நடக்கும். நிறைய கோயில்கள் நிறைய மாரியம்மன் கோயில்கள்ல அம்மன் கோயில்கள்ல நடப்பது வழக்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல கண்ணகி கல்யாணத்துல நிறைந்த பாலிகைகளை கொண்டு போய் கண்ணகிக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. கண்ணகி கோவலனுக்கு பரிசாக ஒரு பொக்கே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த எப்படி வந்து இளங்கோ வந்துட்டு இந்த நாடி பிடிச்சு எழுதுவதுன்னு இருக்குங்க. அதாவது அது என்ன ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் நம்ம கண் முன்னாடி காட்சியாக விரிய வேண்டும். அப்படி காட்சியாக விரியும் போது அந்த எழுதிய புலவனுடைய வெற்றி என்பது 100% அல்ல 200% வெற்றி அடைந்திருக்கிறார் என்று பொருள். இதெல்லாம் படிக்கும் போது அப்படியே நம்ம கண் முன்னாடி அது காட்சியாக விரியும். இப்படி வந்து கண்ணகி கல்யாணத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு மிக அழகாக பதிவு செய்கிறார். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வாழ்த்தும் நடந்துட்டு இருக்கு. கண்ணகியும் கோவலனையும் எல்லோரும் போய் வாழ்த்துறாங்க. வாழ்த்து திருமண வாழ்த்து அல்லது எந்த வாழ்த்து சொன்னாலும் வாழ்த்திலேயே 2 வகையான வாழ்த்து உண்டுங்க. ஒன்று நேர்மறையான வாழ்த்து, இன்னொன்று எதிர்மறையான வாழ்த்து. அது என்னது நேர்மறை எதிர்மறை அப்படின்னா ரொம்ப எளிமையான உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு திருமண தம்பதியை பார்த்து, அம்மா அப்பா நீங்கள் 16 செல்வமும் பெற்று வளத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு செல்வ செழிப்போடு வாழ கடவுது என்பது ஒரு வாழ்த்து. இது நல்ல வாழ்த்து தான். அதே திருமண தம்பதியை பார்த்து, நீங்கள் எந்த விதமான வறுமையும் இல்லாமல் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு இன்னொரு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த 2 வாழ்த்துலயும் என்ன வித்தியாசம், இந்த 2லயும் என்ன தவறு இருக்கு, எதுவுமே இல்லை அப்படின்னு தானே நமக்கு தோணும். இல்லை இருக்கு. இதில் முதலிலே நான் சொன்னது நேர்மறையான வாழ்த்து, இரண்டாவதாக சொன்னது எதிர்மறையான வாழ்த்து. ஒருத்தரை பார்த்து அப்பா நீ நல்ல ஆரோக்கியத்தோட இருன்னு சொன்னாலே அதுக்கு என்னங்க அர்த்தம், நோய் நொடி வராம இருக்கணும்னு தான் அர்த்தம். அவரை போய் பார்த்துட்டு அப்பா நீ நோய் நொடி வராமல் இருக்கணும்னு எதுக்கு வாழ்த்தணும், இதுதான் வந்துட்டு எதிர்மறையான வாழ்த்து. அந்த நோயையும் நொடியையும் நம்ம அந்த இடத்துல பதிவு பண்றோம். அப்பா நீ நல்ல செல்வ செழிப்போடு இரு, நேர்மறையான வாழ்த்து. நீ எந்த வறுமையும் இல்லாமல் இரு, இது எதிர்மறையான வாழ்த்து. அதனால்தான் வாழ்த்து தெரிவிக்கும் போது நம்மளுடைய சமூகத்துல என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்களை அனுப்பிச்சு வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்குதான் சரியா வாழ்த்து தெரியும் என்பதற்காக பெரியவர்களை அனுப்பித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இன்று கண்ணகி கல்யாணத்திலையும் வாழ்த்து நடக்குதான். எப்படி நடக்குதான், கண்ணகி கல்யாணம் அந்த மேடைக்கு வந்து சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ஏறிட்டாங்களாம், சின்ன சின்ன பிள்ளைங்க ஏறிட்டாங்களாம் அவளுக்கு வாழ்த்து தெரிவிக்க. ஏன் இளங்கோ இப்படி ஒரு இடத்தை கையாள்கிறார் அப்படின்னா, இதுவும் பெரிய பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுங்க. என்னன்னா கண்ணகி கோவலன் கல்யாணம் என்பது தோல்வியில் முடிய போகிற கல்யாணம் தான், இது கெட்டு போக போற கல்யாணம் தான். இந்த கெட்டு போற கல்யாணத்திற்கு பெரியவர்களை வைத்து நேரடியாக வாழ்த்து தெரிவிக்க கூடாது. இந்த காப்பியத்தின் தொடக்கத்திலேயே இந்த கல்யாணம் பிரச்சனையில் முடிய போகிறது என்பதை மறைமுகமாக பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்த இளங்கோவடிகள் சின்ன சின்ன பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டார். எதற்கு, கண்ணகிக்கும் கோவலனுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு. அவங்க தெரிவிச்ச வாழ்த்து கூட எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா, நேரா போனாங்க அருகரிசின்னு சொல்லுவாங்க, அரை இன்னைக்கு வந்து அட்சதை அப்படின்னு சொல்றாங்க நல்ல தமிழ்ல, அதுக்கு வந்து அருகரிசின்னு பேர். இந்த அருகரிசி வந்து எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு வந்து அட்சதை தயாரிக்கும் போது பச்சரிசியில மஞ்சள் பொடியை கலந்து அரிசி தயாரிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன், கல்யாணத்திற்கு வாழ்த்தும் பொழுது எந்த நல்ல விஷயத்திற்கு வாழ்த்தும் பொழுதும் அந்த அருகரிசி என்பது அரிசியாக இருக்கக்கூடாது, நெல்மணியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நெல்லை வந்து மண்ணில் தூவினால் அது முளைக்கும். அதுபோல நல்லதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது நெல்லை பயன்படுத்தினால் இதுவும் நேர்மறையான வாழ்த்து. என்னன்னா எப்படி இந்த நெல்லை மண்ணில் தூவினால் அந்த மண் முளைத்து அந்த நெல் முளைத்து இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அது வந்து உதவுமோ, அது போல இந்த நெல்லை உங்கள் மீது நாங்கள் தூவி உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையையும் வளப்படுத்துகிறோம். நெல் வளர்வது போல நீங்களும் வளர்ந்து நலத்தோடு வாழுங்கள் என்பதற்காக நல்லதற்கு நெல்லை தான் பயன்படுத்துவார்கள். நெல்லை தான் மஞ்சள்ல கலந்து மலர்களோடு கலந்து வந்து தூவாங்க. அரிசி வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சொல்லக்கூடாது, ஆனாலும் இந்த இடத்தில் பதியணும். கடைசி பயணம் மரணம் அடைந்த பிறகு வாயிலிடும் அந்த அரிசி, அதுக்குதான் அரிசி போடுவாங்க. ஏன்னா அரிசி தான் மண்ணில் போட்டால் முளைக்காது, அது போல அந்த உடல் வந்து இனிமே எதுக்கும் பயன் தராது, அது இனி முளைத்து வராது என்பதற்காகத்தான் அந்த மரணம் அடைந்த அந்த அந்த உடலுக்கு வந்து அரிசி அந்த வாய்க்கரிசி இடுவது என்பது வழக்கம். நல்லதற்கு வாழ்த்தும் பொழுது அருகரிசி அதாவது நெல்லை தான் பயன்படுத்த வேண்டும். தமிழ் சமூகத்தில் அப்படித்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருகரிசி எடுத்துக்கொண்டு போய் வாழ்த்த போகிறார்கள் இந்த சின்ன பெண்கள் எல்லாம். என்ன சொல்லி வாழ்த்துனாங்க தெரியுமா? காதலர் பிரியாமல் எதிர்மறையான வாழ்த்து. உன் புருஷன் உன்னை விட்டு பிரியாமல், கதவு கை நெகிழாமல், உன் பிடித்த உன் கையை விடாமல், இதுவும் எதிர்மறையான வாழ்த்து. தீதருக என ஏத்தி சின்மலர் பொடி தூவி வானத்து அருந்ததியை போல இருக்கக்கூடிய கண்ணகியை வாழ்த்தினார்கள். இந்த இதெல்லாம் சொல்லி அப்படிங்கிறாங்க. இது என்ன, இது நேர்மறையான வாழ்த்தா இது எதிர்மறையான வாழ்த்து? காதலர் பிரியாமல், கதவு கை நெகிழாமல், தீரருக என ஏத்தி சிறுமலர் பொடி தூவி அங்கன் உலகின் அருந்ததி அண்ணானை மங்கள நல் அமளி ஏற்றினர் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு அறிவுபூர்வமாக இளங்கோவடிகள் இந்த வாழ்த்தின் மூலம் இந்த கண்ணகி கல்யாணம் என்பது கெட்டு போக போகிற கல்யாணம் என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். எவ்வளவு நுட்பம் பாருங்க. இதை படிக்கும் போது கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படி சிந்திக்க முடியும், எப்படி இப்படி எழுத முடியும், இப்படி ஒரு புலவரை நினைத்து நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் வியக்க வேண்டும். நான் எனக்கு என்னை பொறுத்தவரை சிலப்பதிகாரத்தின் ஒரு ஒரு பகுதியையும் நான் நின்று படிக்கும் பொழுது இளங்கோவை நம்மால் நினைத்து பார்த்து நெகிழாமல் இருக்கவே முடியாது. இப்படியெல்லாம் ஒரு புலவரி வரப்போவதே கிடையாதுங்க. அதனால்தான் பாரதி சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை, யானறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லைன்னு சொன்னார் போல. இதை வச்சுதான் சொல்லியிருக்காரு அவர். இப்படிலாம் எந்த புலவராக இன்று எழுத முடியும்? அதனால்தான் இளங்கோ மகாகவி. அவர்தான் கண்ணகி கல்யாணத்திலே இப்படி வாழ்த்து தெரிவித்து அவர்களை வந்து எப்படி கண்ணகி வந்து எப்பேற்பட்டவள் மறுபடியும் பதிவு செய்கிறார். வானத்து அங்கன் உலகில் இருக்கக்கூடிய அந்த அருந்ததியின் திறத்தை ஒத்தவள் இந்த கண்ணகி. அவளை நல்ல அமளியிலே அதாவது பல்லாக்கில் ஏற்றி அனுப்பினார்கள். இன்னைக்கு திருமண வரவேற்பு எல்லாம் எப்படி நடக்குதுன்னா மாப்பிள்ளை அழைப்பு தான் பெரும்பாலும் நடக்கும். ஆனால் நியாயமாக அது பெண் அழைப்பு தான். திருமணம் முடிந்த பிறகுதான் அதை செய்வாங்க. பெண் அழைப்புங்கிறது திருமணம் முடிந்த பிறகு அந்த மணமகன் வீட்டுக்கு அந்த பெண்ணை அழைத்து வரும்போது அவளை ஒரு மகாராணி போல பல்லக்கில் அமரச் செய்து, ஏன்னா அவள் பெண் என்பவள் யார் அப்படின்னா லட்சுமிக்கு ஒப்பானவள். அவளை வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக அழைத்துட்டு போனோம், அப்படிதான் அழைச்சிட்டு போறாங்க. அழைத்து கொண்டு போகும்போது கூட இந்த பெண்கள் கூட போற பெண்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த நாட்டு அரசன் சோழனுடைய பெருமையை பேசிக்கிட்டு போறாங்களாங்க. கல்யாணத்துல சாதாரண குடிமக்கள் கல்யாணம் இது ஒண்ணு, அரச வீட்டு கல்யாணம் கூட கிடையாது. அரச வீட்டு கல்யாணமாக இருந்தால் அரசரை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இங்க சாதாரண குடிமக்கள் கல்யாணத்துல போய் எதற்காக அரசனை பற்றி பேசணும் அப்படின்னா அதிலுமே ஒரு அரசியல் அடங்கி இருக்கிறது. அந்த அரசன் எப்பேற்பட்ட அரசனாக இருந்தால் அந்த குடிமக்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களின் போது கூட அந்த அரசனை பற்றி சிந்திப்பார்கள்னு பாருங்க. அவங்கதான் சொல்றாங்க, இமயத்திற்கு இப்பால் இருக்கக்கூடிய நாடெங்கும் எப்படி சோழன் வந்து தன்னுடைய புலிக்கொடியை பரப்பி இருக்கிறானோ, புலிக்கொடியை நாட்டி தன்னுடைய ஆட்சியை பரப்பி இருக்கிறானோ, அதுபோல இமயத்திற்கு அப்பாலும் புலிக்கொடியை பறக்க விட்டிருக்கிறான். சோழனுடைய பெருமை, சோழனுடைய அந்த தேர் சக்கரம் என்பது போகாத இடம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த சோழனை நாங்கள் வாழ்த்துகிறோம். சோழன் வாழ்க, சோழன் குடி வாழ்க, செம்பியன் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே கண்ணகியை அழைத்து கொண்டு போகிறார்கள் இந்த பெண்மணிகள் எல்லாம். இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு அழகாக நடைபெற்ற கண்ணகியினுடைய திருமணம், அந்த திருமணத்துக்குள்ளே நடைபெற்ற அந்த சடங்குகள், அங்க யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க, என்னென்ன பண்ணாங்க என்பதற்கான செய்திகளெல்லாம் அடக்கிய இளங்கோவடிகள், இந்த திருமணம் என்பது ஒரு தோல்வியில் போய் முடிய போகிற திருமணம் தான் என்பதற்கான அந்த மறைமுகமான விஷயத்தையும் அந்த மங்கள வாழ்த்திலேயே சொல்லி மிக அழகாக நிறைவு செய்கிறார் இந்த மங்கள வாழ்த்து பகுதியை. இனி இதற்கு அடுத்த பகுதியிலே கோவலன் கண்ணகியினுடைய அந்த இல்லறம் எப்படி அமைந்தது, அவர்கள் இருவரும் தங்களுடைய அன்பை எப்படி பரிமாறிக்கொண்டு அந்த நல்லறத்தை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் அடுத்த பகுதியிலே சிந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது அரவிந்த்குமார். நன்றி, வணக்கம்.